ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஹெவி கோல்டு, ஹெவி காஃப், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் கிரம்பிங், பீரியட்ஸ் பெயின், அதுக்கப்புறம் கை வலி, அந்த மாதிரி பாடி பெயின், ரொம்ப எல்லாமே சேர்த்து வச்சுட்டு எனக்கு ரொம்ப இன்னைக்கு உயிரை வாங்கிடுச்சு. இதெல்லாம் வந்து காலையிலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு பண்ணிகிட்டே இருந்து படுத்துகிட்டே இருந்தேன். இத்துக்கு சாப்பாடு ஊட்டினேன், நெக்ஸ்ட்டு படுத்தேன், எழுந்தேன், படுத்தேன், இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பிடல, அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். ஒரு மாதிரி ஒரு ரூமில் வந்து அப்படியே அடைஞ்சிருக்க மாதிரி ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தேன்னா. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வேறு வேலைக்கு போயிட்டார் சாட்டர்டே டைமு. சாட்டர்டே ஒரு நாள் தான் எனக்கு லீவு. சரி, மம்மி டியூட்டிஸ், மாமி டியூட்டிஸ், மீ டியூட்டி, அது மாதிரி நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஏதாவது கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துகிட்டே இருப்பேன், ஹஸ்பண்ட் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். அவர் ஆஃபீஸ் போயிருந்தாருன்னா, வீட்டில் இருந்தாருன்னா அப்படி ஜாலியாக இருக்கும். எந்த வேலையும் இல்லைனாலும் நான் வந்து நிம்மதியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அவர் இருந்தாலே எனக்கு போதும், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து சாட்டர்டே சண்டே அவருக்கு லீவ்னா, சாட்டர்டே ஃப்ரைடே நைட்லேருந்து நான் ஜாலியாக இருப்பேன். அந்த மாதிரிலாம் வந்து எக்ஸைட்டடாக இருக்கும். அவருக்கு ஒரு நாள் லீவுக்கு, எனக்கு ரெண்டு நாள் லீவு. சாட்டர்டே இந்த மாதிரி ஆயிடுச்சு, இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி இருந்தேன். அப்படி இப்போ கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்புறம் வந்து ஃபோன் பண்ணி கேட்டே இருந்தேன் ஹஸ்பண்ட்டை, எப்போ வருவோம் அம்மா, எப்போ வர, எப்போ வர, லஞ்சுக்கு எப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக துணைச்சிட்டே இருந்தேன் அவரை போட்டு, என்ன தாண்டி ஆச்சு இருடி, இப்போ தாண்டி வந்து ஆஃபீஸ்க்கு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருந்தார். சரி வா 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 அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தார். வந்துட்டு நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம், அப்படியே தூங்கிட்டே இருந்தேன், யோசிச்சுட்டே தூங்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவர் வந்து இப்படி தலையை வந்து தடவி விட்டுட்டு, என்னடி ஆச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கு அப்படி கேட்டோடனே எனக்கு வந்து அழுகியாக வந்துச்சு. அப்படியே கண்ணுலேருந்து தண்ணியாக தரமிச்சிடுச்சு. செம்மையாக வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இந்த ஒரு வார்த்தைக்காக தானே நான் காலையிலேருந்து அப்படியே ஒரு மாதிரி இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் தான் இவ்வளோ அடிக்டடாக இருக்கேன் உனக்காக அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து யோசனை வந்துச்சு. அவர் வந்து கேட்டார் இப்போ லைட்டாக, அப்படி தலையை தொட்டோடனே எனக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் வந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு எழுந்து உட்காந்துட்டு, அப்புறம் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்டு, ஒரு சிரப்பு வந்து காஃப் அதிகமாக இருந்ததுனால சிரப்பு வந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு சாப்பாடு ஊட்டி ஊட்டிட்டு சுடு தண்ணி வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து காலெலாம் பிடிச்சி நல்லா அமுக்கி விட்டுட்டு அவர் வந்து சாப்பிட போனார். இது வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எங்கே ஒரு இடத்துல நிம்மதி கிடைக்குதோ அந்த இடத்த வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து தானாக எமோஷனலை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த இடம் தான் உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு எப்போவுமே அது சொர்க்கமாக இருக்கும். அந்த இடத்த மட்டும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அது உங்களால் பண்ணவும் முடியாது. ஓகேவா? உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.